பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியின் இரண்டாவது வாரத்தில் வெளியேறிய அபிஷேக் ராஜா தற்போது பிக் பாஸ் வீட்டில் மீண்டும் வைல்ட் கார்டு என்ட்ரியாக நுழைந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது பிரியங்கா நிரூபுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு வீட்டில் இருக்கும் மற்ற போட்டியாளர்களை இவர்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளும்படி தனியாக ஒரு விதிமுறைகளை வகுத்து அவ்வாறு விளையாடி கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் இவர்களை தவிர மற்ற போட்டியாளர்களின் தனித்தன்மை சுத்தமாகவே வெளிப்படவில்லை. என்னதான் அதிக கண்டென்ட் அபிஷேக் ராஜா கொடுத்தாலும் மற்றவர்களை ஓரம் கட்ட படு பயங்கரமான பிக் பாஸ் வீட்டில் அபிஷேக் கட்டம் கட்டி கொண்டிருந்தார். இதை பிடிக்காத பிக் பாஸ் ரசிகர்கள் குறைந்த வாக்குகளில் அபிஷேக் ராஜாவிற்கு அளித்து எலிமினேட் செய்தனர். பின்பு இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இல்லாத 4 வாரங்களில் குறைந்தளவு விறுவிறுப்பான நிகழ்ச்சிகள் நடந்தது. தற்போது நிகழ்ச்சியின் சுவாரஸ்யம் குறைந்த காரணத்தினால் மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் அபிஷேக் ராஜா வருகை தந்துள்ளார். இதே போன்றுதான் பிக் பாஸ் சீசன் 3 வனிதாவும் எலிமினேட் செய்யப்பட்டு மீண்டும் பிக் பாஸ் வீட்டில் நுழைந்தார். ஆகையால் கண்டென்ட் கொடுக்கும் கண்டஸ்டன்ட்களை எப்பொழுதுமே பிக் பாஸ் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் சூட்சமமாகும். ஏனென்றால் அப்பொழுதுதானே TRP ரேட்டிங் எகிரும் என்று விஜய் டிவி இவ்வாறு பக்கா பிளான் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அபிஷேக் ராஜா வரும் வாரத்தில் நிகழ்ச்சியின் போக்கை மாற்றுவாரா, சுவாரஸ்யத்தை கூட்டுவாரா என பொறுத்திருந்து பார்ப்போம்.